ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கிளாஸ் ஃபைலை திரும்ப ஜாவா ஃபைலாக எப்படி ரீடைன் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான செகண்ட் மெத்தடை பார்க்க போகிறோம். ஏற்கனவே CFC அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் டீகம்பைலர் வச்சு எப்படி டீகம்பைல் பண்ணி திரும்ப ஜாவா ஃபைலாக மாற்றுறதுங்கிறத பார்த்துருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டீகம்பைலர் வச்சு நாம் எப்படி டீகம்பைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே நான் மல் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஃபைல் எழுதியிருக்கேன். இதில் ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் மூணு வேரியபிள் வச்சு ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி அதோட ப்ராடக்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ரோக்ராம், இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டீகம்பைல் ஆகும்போது சில சேஞ்சஸ் வரும், அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த டீகம்பைல்டு ப்ரோக்ராமை பார்த்து சொல்கிறேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாவா ஃபைலை நாம் பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே கம்பைல் பண்ணிட்டேங்கிறதுனால அந்த மல்லோட கிளாஸ் ஃபைல் நம்ம கிட்ட தான் இருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, உள்ளே இருக்கிறது எல்லாமே பைட் கோட், அது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் ஃபைலை திரும்ப ஜாவா ஃபைலாக மாற்றணும். அதுக்கு குரோம் போய்க்கோங்க, அதில் JDEC டீகம்பைலர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லிங்கே JDEC.app அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே அப்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் கிளாஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே தான் கிளாஸ் ஃபைல் இருக்குது, இந்த மல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டீகம்பைல் ஆகி நம்ம ப்ரோக்ராம் வந்துருச்சு பாருங்கள். இதை படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ப்ரோக்ராம் இருக்கும், இதை ரன் பண்ணி பார்த்தாலும் அவுட்புட் வரும். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நான் என்னங்கிறத சொல்கிறேன். இங்கே பப்ளிக் கிளாஸ் மல் அப்படியே இருக்குது. மெயின் ப்ரோக்ராமில் இங்கே ஆர்க்ஸ்ன்னு நான் கொடுத்துருப்பேன், ஆனால் வேரியபிள் ஜீரோன்னு இருக்குது. அதே மாதிரி நான் மூணு வேரியபிளை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள், டைரெக்டாக டிக்ளேர் பண்ண இடத்துலே இனிஷியலைஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூணையுமே இன்டீசராக வச்சது ஒன்று ஷார்ட்டாகவும் இன்னொன்று பைட்டாகவும் மாறியிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டீகம்பைல் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமை இந்த டீகம்பைலர் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது, அதாவது லைன்ஸ் ஆஃப் கோடையும் மெமரியையும் குறைச்சிரும். இப்போ இந்த நம்பருக்கு இன்டீஜருங்கிற வேல்யூ தேவையில்லை, பைட் கொடுத்தாலே அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நம்பருக்கு ஷார்ட் கொடுத்தாலே ஸ்டோர் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, பைட் அண்ட் ஷார்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்பாக மாற்றிக்கிறாங்க. மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, வேரியபிள் நேம் மட்டும் மாறியிருக்கும். இந்த டீகம்பைலேஷன் ப்ராசஸ்க்கு மெத்தட் ஒன்னுக்கான வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் இதே மாற்றம் தான் இருக்கும், வேரியபிள் நேம் மாறி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வேரியபிளோட நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆப்டிமைஸ் பண்ணுறேங்கிறதுனால லைன்ஸ் ஆஃப் கோடை குறைச்சி டைரெக்டாக டிக்ளேர் பண்ண இடத்துலேயே இனிஷியலைஸும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டீகம்பைலரில் நாம் ப்ரோக்ராமை ஆப்டிமைஸ் பண்ணியே திரும்ப ரீடைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணணும், போன டீகம்பைலரில் ஜிப் ஃபைலாலாம் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு, ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இங்கே டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் வச்சுக்கோங்க. நான் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே ஏற்கனவே நம்ம கிளாஸ் ஃபைல் இருக்க இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போகிறேன். அந்த இடத்துல நம்ம கிளாஸ் ஃபைலும் இருக்குது, ஜாவா ஃபைலும் இருக்குது. இந்த ஜாவா ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாம் அங்கே என்ன பார்த்தோமோ அதே ப்ரோக்ராம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் JDEC அப்படிங்கிற ஆன்லைன் கம்பைலர் வச்சு நம்ம கிளாஸ் ஃபைலை ஜாவா ஃபைலாக ரீடைன் பண்ணணும். மெத்தட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது இந்த JDEC அப்படிங்கிற டீகம்பைலர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏன்னா டவுன்லோட் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. இதே மாதிரி மெத்தட் 3.1 இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.